ஏழாம் வகுப்பு தமிழ் பருவம் ஒன்று இயல் மூன்று தேசியம் காத்த செம்மல் பசும்பன் உ முத்துராமலிங்க தேவர் மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்று முத்துராமலிங்கத்தேவர் முதன் முதலில் உரையாற்றிய இடம் டேஷ் சரியான விடை சாயல் சாயல்குடி முத்துராமலிங்கத்தேவர் முதன் முதலில் உரையாற்றிய இடம் சாயல் குடி இரண்டு தேவர் நடத்திய இதழின் பெயர் டேஷ் சரியான விடை நேதாஜி தேவர் நடத்திய இதழின் பெயர் நேதாஜி மூன்று தேசியம் காத்த செம்மல் என பசும்பன் தேவரை பாராட்டியவர் டேஷ் சரியான விடை திருவீக்க தேசியம் காத்த செம்மல் என பசும்பன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் திருவிக்க அடுத்தது குருவினா ஒன்று முத்துராமலிங்க தேவரை பாராட்டி பெரியார் கூறியது யாது பக்கம் ஐம்பத்தி எட்டு எடுத்துக்கோங்க அதில் ஃபஸ்ட்டு பேரால தேர்ட் லைன்லேருந்து மார்க் பண்ணிக்கலாம் பசும்பன் ஊ முத்துராமலிங்க தேவர் அதுக்கடுத்து இவருங்கிறத கட் பண்ணிக்கோங்க அதிலிருந்து பாராட்டப்பட்டவர் அதுவரை மார்க் பண்ணிக்கலாம் பசும்பன் உ முத்துராமலிங்க வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர் உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் தனி துணிச்சல் பெற்றவர் சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர் இதுவரை அர்ப்பணிக்கலாம் இரண்டாவது கேள்வி முத்துராமலிங்க தேவரின் பேச்சுக்கு வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் தடை விதிக்கப்பட காரணம் யாது இதுக்குரிய விடை பக்கம் ஐம்பத்தி ஒம்போதில் இருக்குது விடுதலை போராட்டத்தில் பங்கு அந்த ஹெட்டிங்கில் மூணாவது லைனை பாருங்கள் மேடைகளில் அவர் அதில் மார்க் பண்ணிக்கலாம் அதிலிருந்து ஆறாவது லைனில் தடை விதித்தது அதுவரை மார்க் பண்ணிக்கோங்க மேடைகளில் அவர் ஆற்றிய வீர உரையை கேட்ட மக்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வீறு கொண்டு எழுந்தனர் அதனால் அச்சமடைந்த ஆங்கில அரசு பலமுறை முறை அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது மேலும் வாய்ப்பூட்டு சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று அவருக்கு தடை விதித்தது இதுவரை மார்பணிக்கலாம் வினா மூன்று முத்துராமலிங்க தேவர் பெற்றிருந்த பல்துறை ஆற்றலை பற்றி எழுதுக இதற்குரிய விடை பக்கம் ஐம்பத்தி ஒம்போதில் இருக்குது இங்கே பல்துறை ஆற்றல் அப்படி ஒரு ஹெட்டிங் இருக்குது அந்த பேரா முழுசையை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க முத்துராமலிங்க தேவர் தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் சொற்பொழிவு ஆற்றும் திறன் பெற்றிருந்தார் சிலம்பம் குதிரை ஏற்றம் துப்பாக்கி சுடுதல் சோதிடம் மருத்துவம் போன்ற பல துறைகளிலும் ஆற்றல் உடையவராக விளங்கினார் முத்துராமலிங்க தேவர் இளமையிலேயே அரசியலில் ஆர்வம் கொண்டிருந்தார் இதுவரை மார்பணிக்கலாம் அடுத்தது சிறு வினாவை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் நேதாஜியுடன் முத்துராமலிங்க தேவர் கொண்ட தொடர்பு பற்றி எழுதுக பக்கம் ஐம்பத்தி ஒம்போதை எடுத்துக்கோங்க அதில் நேதாஜியுடன் தொடர்பு அந்த பேராகிராஃப் முழுசையும் பண்ணிக்கலாம் வங்கச்சிங்கம் என்று போற்றப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார் அவரை தமது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார் தேவரின் அழைப்பை ஏற்று கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதாம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் ஆறாம் நாள் நேதாஜி மதுரைக்கு வருகை தந்தார் நேதாஜி தொடங்கிய இந்திய தேசிய இராணுவத்தில் தேவரின் முயற்சியால் ஏராளமான தமிழர்கள் இணைந்தனர் விடுதலைக்கு பின் நேதாஜி என்னும் பெயரில் வார இதழ் ஒன்றையும் நடத்தினார் இதுவரை மார்ப் பண்ணிக்கலாம் சிறுவினா இரண்டு தொழிலாளர் நலனுக்காக முத்துராமலிங்கத்தேவர் செய்த தொண்டுகள் யாவை பக்கம் அறுபத்தி ஒன்று எடுத்துக்கலாம் அதில் தொழிலாளர் தலைவர் அந்த ஹெட்டிங்கில் அந்த முழு பேராகிராஃபையும் மார்க் பண்ணிக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து போராடினார் வரைக்கும் பண்ணிக்கலாம் அடுத்தது சிந்தனை வினா சிறந்த தலைவருக்குரிய பண்புகள் எவை என நீங்கள் கருதுகிறீர்கள் சிறந்த குணநலன்கள் அறிவு அனுபவம் பிறரை மதிக்கும் தன்மை மக்களின் இன்னல்களை நீக்கும் தன்மை ஆகியவற்றைக் கொண்டவரே சிறந்த தலைவராவார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.